என் டீம்மேட் எங்க அவன்கிட்ட இருந்து ரெண்டு க்ளோவால் மட்டும் வாங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் நீ அவனை ஒன் டேப் அடிச்சுக்கோ டூ டேப் அடிச்சுக்கோ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு பிரச்சனையே இல்லை. உங்கள் டீம்மேட்டு ஆக்சுவலாக மிஸ்டர் நூபு அந்த லூட் பாக்ஸை கொஞ்சம் திறந்து காட்டுங்க. ஐயோ எங்கள் ஸ்குவாடில் மிஸ்டர் வேக வச்சுருந்த ஒரே ஒருத்தனையும் அடிச்சு போட்டாங்களே, இனிமேல் க்ளோவால் கேட்க போவேன், வேற அவுட் போடா. என்ன நடந்திருக்குன்னு ஏதாச்சும் சொல்ல முடியுமா? எல்லாமே சொல்ல முடியும். அதாவது என்ன நடந்திருக்குன்னா, ஒரு நாக்கா இருக்க போதே சுத்தி மூணு க்ளோவால் போட்டு மூணு பேர் உள்ள நின்று எமோட் போட்டு, என்ன எமோட் போட்டாங்கன்னு ஏதாச்சும் தெரிஞ்சுச்சா? கண்டிப்பா, அதுல ஒருத்தர் வந்துட்டு போடு தக்கிட தக்கிடன்னு எமோட் போட்டிருக்காரு, இன்னொருத்தர் ஓசியில கொடுத்து புஷ் அப் எமோட் போட்டிருக்காரு, அதுல முக்கியமா ஒருத்தர் சேர் எமோட் போட்டிருக்காரு. ஓ, வேற ஏதாச்சும்? இதுக்கு மேல செத்து போனவரை தான் திருப்பி எழுப்பி கேட்கணும். ஓகே, தேங்க்ஸ் மாம். சாரி மிஸ்டர் கோவக்கார குடுமி, நீங்கள் இருக்கிறது தெரியாமல் கொஞ்சம் எது ஒரே க்ளோவால் கொடுறா. யார் எந்த ஸ்குவாடாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? தெரியல, அது எந்த ஸ்குவாடாக இருந்தாலும் பரவாயில்ல, அவனுங்களை அடிச்சுட்டு ரெண்டு எமோட்டை போடுற வரைக்கும் க்ளோவாலே போயிருக்க மாட்டேன். சார், உங்கள் ஃப்ரெண்டுன ப்ரோ பிளேயரா, அவரை பச்சை பாட்டு ஒரு க்ளோவால் கூட போட தெரியாமல் அசிங்கமாக எமோட்டில் அடி வாங்கியிருக்காரு, அவரு போயிட்டு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல சார். சுத்தமா நீ ஒரு ஆள் தமிழ்நாட்டுல எத்தனை பேர் ஆக்ட் பண்றாங்க, எத்தனை பேர் மாடு யூஸ் பண்றாங்க, எத்தனை பேர் ஏபிகே யூஸ் பண்றாங்கன்னு கண்டுபிடிச்ச உனக்கு என்னுடைய க்ளோவால் கோவிந்தன் யாருக்குன்னு கண்டுபிடிக்க உனக்கு தெரியல? ஒரு மணி நேரம் டைம் தர, கண்டுபிடிச்ச கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டு. அது யாராவது இருக்கலாம் சார், அது ஒரு வேளை ராம்நாம் வில்லேஜ் சர்வே பண்ணுறவனாக இருக்கலாம், பீக்கில் ரேங்க் போஸ்ட் பண்ணுறவனாக இருக்கலாம், வி பேஜ் வச்சுருக்க யூடியூபராக இருக்கலாம், வி பேஜ் இல்லாத யூடியூபராக இருக்கலாம், அந்த யூடியூபர் டிஎன் வெடலை ஒயிட்டின் பேர் வச்சுருக்கலாம், அவருக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கலாம். என்னவா இருந்தாலும் உங்களால் ஒரு கிரெய்னேட்டை கூட குக் பண்ண முடியாது சார். சாயந்தரம் பிஸ்டலும் பிஸ்டல் அம்மா அனுப்பிக்கிறேன் சார், எம்பாயிண்டில் ஒன் டேப் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏபி எங்க போன? நான் எஸ்எம்ஜி அம்மாதான தேடிட்டு இருந்தேன், நீ இல்லாதப்ப நான் ஒரு ஒன் டேப் படிச்சுட்டேனே. சூப்பர் பேபி.